எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலிமா கண்டக்ட் பண்ணக்கூடிய டெல்லி கான்ஸ்டபுள் ஜாபுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஹால் டிக்கெட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம் எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கும் ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சிஹெச்எஸ்எல் ஓகேவா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் பார்த்திங்கனா டீட்டெயில் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு காலம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் டைம் அண்ட் டேட்டு பிளேஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் போகும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் மூணு வழியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களோட ஹால் டிக்கெட்டை ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை போட்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோல் நம்பர், அப்படி இல்லைனா கேண்டிடேட் நேம் ஓகேவா. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் போட்டு பண்ணுறேன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நம்பர் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே டேட்டா பர்த் இருக்கும் ஓகே. ஸோ டேட்டா பர்த்தை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக போட்டுட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஹால் டிக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே. ஸோ டாப்பில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரோல் நம்பர், அப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பர்த் தான், எக்ஸாம் டேட்டு கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைம், க்ளோசிங் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இல்லாதவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அதை ரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா பர்த்து, அப்புறம் என்ன கேட்டகரி ஓகேவா. ஸோ ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியானலாம் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் அண்ட் டைம் கிளியராக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு எங்கே நடக்குது ஓகேவா. ஸோ எந்த ஊர், எந்த காலேஜுன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் சிலபஸ் இருக்கும், எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த பேஜ் அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ நார்மலாக நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நிறையா இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.